வெல்கம் டு டிஆர்கே விளாக். கர்ணை அல்லது ஹோமர் நீங்கள் வளர்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அல்லது இனிமேல் ஃப்யூச்சரில் வளர்க்க போகிறீங்க அப்படின்னாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரெண்டு முக்கியமான விஷயங்களை, அதாவது இந்த கர்ண ஹோமர் வளர்க்குறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து ரெண்டு முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோ நான் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். அதாவது நாங்கள் சின்னதாக பிளான் பண்ணி வச்சிருக்கோம் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அவ்வளோதான் சரியா. இன்னொன்று, கிவ்வேவோட வின்னரையும் இந்த வீடியோ தான் சொல்ல போகிறேன். மேபி நீங்கள் கூட கிவ்வே வின்னராக இருக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம சொல்ல போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன விஷயம், இந்த சின்ன விஷயத்தை பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு விஷயம் நடக்கும். என்னென்னா, உங்களோட புறாக்கான ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நார்மலாக நீங்கள் புறாவை சேல் பண்ணுறீங்க, அந்த ப்ரைஸை விட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி சேல் பண்ணலாம் கண்டிப்பாக. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணலாம். அதாவது உங்கள் சர்க்கிளில் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூனிக்கை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக க்ரியேட் பண்ணலாம். ஆக்சுவலாக அது ஒரு சின்ன விஷயம். ஸோ நாங்கள் ட்ரை பண்ணுறோம், அதனால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் சரியா. இது வந்து கர்ண ஹோமர் வளர்க்குறவங்களுக்கு மட்டும்தானே அப்படின்றது கிடையாது. மேபி நீங்கள் ஃபேன்சி வளர்த்திங்க அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஃபோட்டோவில் தெரியுது இல்லையா, இது யாரோட இமேஜ்லாம் எனக்கு தெரில. பட் இதே மாதிரி நீங்களும் எடிட் பண்ணி உங்களோட பெட்டு புறாவாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பெட்டாக இருக்கலாம் சரியா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புறா அப்படின்னா, இப்போ கர்ண புறா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்ல, கர்ண ஹோமர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண், அப்புறம் அதோட ஷேப்பு, அதோட இப்போ கர்ண புறானா எத்தனை அடி அடிக்குது, ஹோமர் புறானா எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கு, இது வரைக்கும் போட்டியில் கலந்துருக்கு, ஸோ ரேஸில் கலந்துருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதே புறா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன், இப்போ அதோட ஐஷைன், இப்போ கர்ண புறா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து அதோட ஐசின் போட்டோம், வெள்ளி கண்ணு நிறைய பேர் விரும்புவாங்க. ஸோ அப்போ அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. புறாவோட சைடு வியூ, அதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எத்தனை பல்ட்டி அடிங்க, அதாவது இப்போ ஒரு டைம் அது ஏறிட்டு இறங்குது அப்படின்னா கரெக்டாக துல்லியமாக தான் போடணும்லாம் இல்லை, உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் ஒரு 20 பல்ட்டி அடிக்கும், அல்லது 25 அடிக்கும், இல்லை 10 அடிக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை அப்படி நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஓகேவா. இப்போ ஹோமர் புறா அப்படின்னா இது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதிகமாக பறந்துருக்கு, அதே மாதிரி ஃபோட்டோ ஓகேவா, சைடு வியூவில் ஒரு ஃபோட்டோ, நல்லா தெளிவான ஃபோட்டோ, ஃபோட்டோ வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா விற்கிறதுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட்டே அந்த ஃபோட்டோ தான் ஓகேவா. ஏன்னா நிறைய பேர் நல்ல குவாலிட்டியாக இருக்கும், ஆனால் ஃபோட்டோ வந்து ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்கும், அதை ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருக்கும். ஸோ அதை வச்சே மேபி வாங்க மாட்டாங்க. அதனால் ஃபோட்டோ வந்து எந்த அளவுக்கு நல்ல கிளாரிட்டியில் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக எடுத்துக்கோங்க ஓகே. ஃபோட்டோ, அதோட சைடு வியூ ஃபோட்டோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட ஐசைன் எடுத்துக்கோங்க. கர்ணையோட ஹோமருக்கு ஐசைன் ரொம்ப முக்கியம், நல்லா ஜூம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியம், ஏன்னா நிறைய பேர் ஹோமரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா பழக்கப்பட்டவங்க, நல்லா அனுபவமான உள்ளவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த கண்ணை நம்புவாங்க, நிறைய பேர் அதோட எப்படி சொல்கிறது ஃபிசிக்கலாக நம்புவாங்க, அதாவது ரெக்க அதோட பாடி ஷேப் இருக்குது, இந்த மாதிரி ரெண்டு பிரிவாக தான் இருப்பாங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹோமரில். அதனால் நீங்கள் ரெண்டு கஸ்டமரையும் இது பண்ணுற மாதிரி கண்ணும் நல்லா கிளாரிட்டியாக எடுத்து போட்டுக்கோங்க, அதோட விங்ஸையும் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் அதோட ஷேப்பையும் எடுத்துக்கோங்க ஓகேவா. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, கர்ணா ஹோமருக்கு சொல்லிட்டேன் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டிங்க அப்படின்னா, எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு குரூப்பில் வந்து நார்மலாக சேல் போடுறாங்க பார்த்தீங்களா, ஒரு நார்மலாக ஒரு ஃபோட்டோவை போட்டு ஒரு புறாவோட ஃபோட்டோ போட்டு சேல் பண்ணுறவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் ஓகேவா. அவங்களோட நீங்கள் கொஞ்சம் யூனிக்காக இருப்பீங்க. இன்னொன்று என்னன்னா, அந்த பேக்ரவுண்ட் செட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா உங்களோட ஃபோட்டோவில், அந்த பேக்ரவுண்ட் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 100 பேர் இருக்கக்கூடிய குரூப்பில் உங்களோட ஃபோட்டோ போட்டோம் அப்படின்னா இது வந்து இவரோட புறா தான் அப்படின்ற மாதிரி தெரிகிற மாதிரி போட்டுக்கோங்க. முக்கியமான விஷயம் இது எல்லாத்தையும் பண்ணுறது கிடையாது, நல்ல குவாலிட்டியான பேடை கொடுக்குறது, அது ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. ஃபைனலாக வந்து கிவ்வேயோட வின்னர் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கூகுளில் இருந்தால் ஒரு வெப்சைட் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஓரளவு ட்ரஸ்டபுளான வெப்சைட்டு, எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வெப்சைட்லேருந்து தான் இது பண்ணிக்கிறாங்க. இது வந்து நம்ம மேனுவலாக பண்ண முடியாது. ஸோ நம்ம வெப்சைட்டில் போயிட்டு அந்த நம்ம சேனலோட லிங்க்கை போயிட்டு நம்ம இதில் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு எத்தனை கமெண்ட் வந்தாலும் பிக் பண்ணும், அதாவது நமக்கு ஒன்று வேணும் அப்படின்னா ஒரு டைம் நம்ம பிக் பண்ணுற மாதிரி இருக்கும், ரெண்டு வின்னர் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு டைம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ அதில் வந்து நம்ம டூப்ளிகேட் கமெண்ட் யாரும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் இது பண்ணி விட்டுறலாம் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கெட் கமெண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை கமெண்ட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வரும் ஓகே. ஸோ அந்த வெப்சைட்லேருந்து நம்மளோட வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 100 கமெண்ட்ஸ் நம்ம வந்துருந்துச்சு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 100 கமெண்ட் வந்துருந்துச்சு, அதாவது ஒரிஜினல் கமெண்ட். இந்த ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் அதே இதுலேருந்து 4-5 கமெண்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு கமெண்ட் மட்டும் தான் எடுத்துக்கும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இருந்தது 146 கமெண்ட்டு. ஸோ அதில் வந்து நான் ரேண்டமாக பிக் பண்ணது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த விக்கி பெட்காரன் அப்படின்னு அவர் ஒரு வின்னர். அதுக்கப்புறம் மறுபடியும் அதிலே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இன்னொருத்தரை பிக் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா மோகன் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் தான் ப்ரோ வின்னர், நீங்கள் ரெண்டு பேரும் தான் கிவ்வேயோட வின்னர். ரெண்டு பேருக்குமே வாழ்த்துக்கள். ரெண்டு பேருமே என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பரை இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் கொடுங்க, இல்லை எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து கொடுத்தாலும் சரி. சரி முடிஞ்ச வரைக்கும் இங்கே கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்கள் கொடுக்கும்போது முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் எந்த ஐடியில் வந்து கமெண்ட் பண்ணீங்களோ, எந்த ஐடி வச்சு கமெண்ட் பண்ணீங்களோ அதே ஐடி வச்சு உங்களோட ஃபோன் நம்பரையும் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கிவ்வேயோட வின்னருக்கு வாழ்த்துக்கள். கிவ்வேயோ இன்னொருத்துக்கு வேறு யாரும் கிடைக்கல அப்படின்லாம் யாரும் வருத்தப்பட வேணாம். மேபி நான் ஃப்யூச்சரில் கிவ்வே அடிக்கடி நான் கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இதை வந்து இன்னொருத்தர்கிட்டருந்து வாங்கி என்னோட காசை செலவு பண்ணி நான் கொடுக்கல, என்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் கொடுப்பேன் சரியா. நான் இப்போ லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறேன் அப்படின்னா லவ் பேர்ட்ஸ் கொடுப்பேன், இல்லை முயல் வளர்க்குறேன் அப்படின்னா முயலை கொடுப்பேன், என்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.